ஆசிரியர் பணியை ஒரு தொழிலாக கருதாமல் ஒரு சேவையாக எண்ணி முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என கல்வி இராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வியியல் கல்லூரிகளில் கல்வி பயின்று வெளியேறும் டிப்ளோமாதாரர்களுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது 2910 பேருக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டன. சிங்கள மொழி மூலம் 1719 பேருக்கும் தமிழ் மொழி மூலம் 1191 பேருக்கும் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. நியமனங்களை கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், கல்வி இராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு உரையாற்றும் போதே இராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய இராஜாங்க அமைச்சர், அரசாங்கத்தினுடைய ஆசிரியர்களாக நீங்கள் போகின்றீர்கள், உங்களுக்கு எல்லா விதமான பென்ஷன் அரசாங்கத்திலே கொடுக்கின்ற அவ்வளவு வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் இன்று முதல் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக நீங்கள் போகின்றீர்கள். ஆகவே அந்த அரசாங்க உத்தியோகத்தராக போகின்ற நீங்கள் அந்த அரசாங்கத்தை கண்ணியமாக காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பொதுவாக பாடசாலையிலே ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது அது நீங்களா தான் இருக்கின்றீர்கள். டிப்ளமா பெற்ற பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கின்றது. உங்களை விட பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கலாம், பயிற்சி பெற்று வெளியிலிருந்து வந்திருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கணிதம் என்றால் கணிதம், சயின்ஸ் என்றால் சயின்ஸ், டான்ஸ் மியூசிக் என்றால் டான்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்கும் பிரைமரி என்றால் பிரைமரி, ஒவ்வொரு வகுப்பும் தனித்தனியாக உங்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை முறையாக செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தது. இவ்வாறு எங்களுக்கு இந்த பாடசாலைகளிலே ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நான் நினைக்கின்றேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கௌரவர் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த பொழுது உருவாக்கி இருக்கின்றார். அதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கடந்த மாதங்களிலே 30 ஆண்டுகள் கொண்டாடும் பொழுது, கல்வியர் கல்லூரிகளிலே 30 ஆண்டுகள் கொண்டாடும் பொழுது அதனுடைய ஆரம்ப கர்த்தாவான கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அவருடைய அந்த ஏற்பாட்டின் கீழே தான் இன்று 18 தேசிய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக இன்று 3000 பேர் இவ்வாறான பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆகவே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தளவில் எந்த நேரத்திலும் கல்வியிலே ஒரு மிக அக்கறையுடைய மனிதன் என்று நாங்கள் சொல்லலாம். அவர் இந்த நாட்டினுடைய இன்றைய பிரதம மந்திரியாக இந்த நேரத்திலே எங்களுக்கு செயல்படுவது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.